பாஜகவை மையப்படுத்தி தான் சொல்றார் பாஜ நீங்க சொன்ன இடத்துக்கு தான் அவர் வரார் அவர் வேறொரு கோணம் எடுக்கிறார் நீங்க வந்து மோடியா லேடியான்னு சொன்னதுனால பாஜக வரல பாஜக அல்லாத பிற தலைவர்களை கட்சி தலைவர்களை கொண்டு வருவதில் சிக்கல் இருந்துதான்ற ஒன்று இன்னொன்று அதிமுகக்குள்ளேயே முன்பு என்ன விமர்சனம் இருந்ததுன்னா ஜெயலலிதா காலத்திலேயே எம்ஜிஆர் விஸ்வாசிகள் புறக்கணிக்கப்படுறாங்க எம்ஜிஆர் அந்த அளவுக்கு கொண்டாடலன்ற விமர்சனமும் இருக்கு அதிமுகவின் அடுத்த கட்டம் இருபெரும் தலைவர்களையும் கொண்டாடல அப்படின்ற விமர்சனம் இருக்கு இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பத்திரிகையாளராக அந்த அதிமுகவின் இந்த பா பாதையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார் அதாவது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்து விழாலாம் எடுத்தாங்களான்னா அவங்க முடிஞ்ச மட்டும் வந்து பல ஸ்கீம்ஸ்கெலாம் எம்ஜிஆர் பேரெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரேடியாக வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து புறக்கணித்த மாதிரி தெரியல ஆனால் எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கும் ஆரம்ப கட்டத்தில் வந்து உரசல்லாம் இருந்திருக்கு எண்பத்தி நாலு எண்பத்தேழு காலகட்டத்தில் ஆரம் வீரப்பன் வந்து நிறையா குளறுபடியெல்லாம் பண்ணிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க எம்ஜிஆர் வந்து எந்த விதத்தில் ஆனர் பண்ணணுமோ ஜெயலலிதா ஹானர் பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய கருத்து அதில் வந்து எந்த விதமான வித்தியாசமும் நான் பார்க்கல ஆக்சுவலாக இவர்களே வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகிட்டாங்க ஜெயலலிதாவே ஒரு பெரிய தலைவராக ஆயிட்டாங்க இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் கீழே வளர்ந்தவங்க எல்லாமே ஆலமரத்துக்கு கீழே தான் எல்லாருமே அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த செல்வாக்கு எதுவும் கிடையாது எடப்பாடி எப்படி பதவிக்கு வந்தார் ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டில் தான் எடப்பாடி பதவிக்கு வந்தார் அவராக இன்னும் முதல்வர் கேண்டிடேட்டான்னு ஒரு சிஎம் அவர் இன்னும் ஆகலை அவருக்கான அந்த செல்வாக்கு இன்னும் வரல ரெண்டாவது இவருக்கான வாய்ப்புகளும் வந்து ஒரு நேஷனல் லெவலில் போய் ஒரு தேசிய அளவில் அரசியல் செய்கிற அளவுக்கு இன்னும் அந்த அந்த மெட்டீரியலா இன்னும் ஒரு மாறல எடப்பாடி ஸ்பேஸ் கொடுக்கணுமா ஏன்னா ஒரு கீழிருந்து வரார் கடுமையான உழைப்பு மூலம் வரார் கள இருக்கிறார்

அவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நேஷனல் லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை எல்லோருமே வந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி குழப்பம் இந்த கட்சி எப்படி சரி பண்ணுறது கட்சி எப்படி ஒற்றுமைப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லேயே கவனம் செலுத்தி போனது கேசிபி சொன்ன அந்த புள்ளி பாஜக பாஜகவை தாண்டியும் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்ற சிக்கல் ஒரு விஷயத்தில் நான் வந்து இருக்கேன் லேடியா மோடியா கேட்டதெல்லாம் மோடி பெரிய அளவுக்குலாம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா பாஜக பாலிடிக்ஸ் என்னன்றதுன்னா அவங்களுக்கு அரசியல் தேவை என்னவோ யாரோடனா இப்போனா கூட்டி சேருவாங்க அவங்களுடைய பர்பஸ் சர்வான் அவ்வளவுதான் இந்த மோடியோ லேடியோலாம் அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஏடியம்கேய ஒழிச்சுட்டு அந்த ஓட் பேங்க் எடுக்கிறதுன்றது அவங்க நோக்கமா இருக்கலாம் நோக்கமா இருக்கலாம் ஐயா நீங்க சொல்ற இடம்ன்றது அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக பயன்படுத்தி பேச மோடி படத்தை எடுத்துட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை வச்ச இடம் கூட உண்டு சில போஸ்டர் சூர விளம்பரங்கள் இந்த நடை இல்லை பாஜக அதெல்லாம் நான் தான் சொல்றேன் பாஜக அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் என்ன வேணா செய்வாங்க எப்படி வேணா போவாங்க அவங்க வந்து எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க அர்ஜுனுக்கு அந்த பறவையோட கண்ணு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு வெற்றி ஒன்றே கூறின்னு போவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு சில பாலிடிக்ஸ் இருக்குது அதை வந்து மறைமுகமாக ப்ளே பண்ணுவாங்க சிலபோது வந்து ஏதோ உதவ ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நெருக்கமாக இருக்க மாட்டாங்க நாலரை வருஷ காலம் அதிமுக நெருக்கமாக இருந்தாங்க இவங்க ஆட்சியை வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க எந்த விதமான பிரச்சனையும் வரல பல விதமான மசோக்காள்லாம் மசோதாக்களுக்கெல்லாம் ஆதரிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அது அரசியலில் வந்து எப்போதுமே அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது மோடி கூப்பிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சு என்டிஏல அவரை ஒரு ஆனார் பண்ணார்ல அந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் சான்ஸை நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நாலு இடத்துல ரெண்டு இடத்துல வந்திருந்தீங்கன்னா கூட உங்கள் ஏடிஎம்கே ஆளுபடுத்த இன்றைக்கி மந்திரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அந்த வாய்ப்பை பாஜகவும் உங்களை விரும்பினாங்க உங்க ஏடிஎம் கேலியே பல பேர் உங்களை விரும்பினாங்க கேசிபி என்ன சொல்லுவார்னா தொடர்ந்து கேசிபி போன்றவர்கள் ரெண்டு எம்பி வேணா கிடைச்சிருக்கும் கட்சி இருந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது சார் அதான் அவர் சொல்லுவார் அப்படியே தொடர்ந்து சொல்றேன் பாஜக பாஜக அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ண திமுக இன்னைக்கு நிக்கலையா ஃபீல்டில் நிக்கலையா அஞ்சு வருஷம் பாஜக இருந்தாங்கல்ல கேசிபி ஒரு இடைவெளிக்கு பிறகு வாய்ப்பு இருக்கிறப்ப கொடுக்குறேன்